அண்ணனுடைய நெரிசல்லைய விஷயனாவன் 1.5 வருஷத்துக்கு முதலே போட்டிருந்த கடிதத்துக்கு நாங்கள் இன்னைக்கு ஆணை கொடுத்து முறப்பாடு கொடுக்கறதுன்னு வந்திருந்த நாங்கள் 7 வருஷத்துக்கு முதலெடுத்து அதே விசாரணையை தான் இன்றைக்கு ஆணை குழு எடுத்திருக்கணும். ஆணைக்குழுவால் எந்த ஒரு முடிவும் வர போகிறதில்லைன்றதை நம்பிக்கொண்டு வீட்டுக்கு போகிறோம் நாங்கள். ஆணைக்குழு நம்பி வந்தனாங்க நல்ல ஒரு செய்தி கிடைக்கும், என்னுடைய கணவர் இங்கே இருக்கிறார் அல்லது கணவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற முடிவையாவது சொல்லுவீங்க என்று அவையில் எங்கிட்ட கேட்கணும். திருப்பி உங்களை கணவர் இருக்கிறாரா இல்லையா அங்கே போய் பார்த்தீங்கள் அதே கல்வியை தான் இங்கே திருப்பி கேட்டுக்கிறேன். நல்ல நம்பிக்கையோட வீட்டுக்கு போகிறோம். இவர்கள் எந்த முடிவுமே வர போகிறதில்லை. நான் பதியாத இடங்கள் எதுவும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே என்னுடைய பதிலை கொடுத்துருக்குறேன். அந்த பதிவு கூட எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது, என்னுடைய கணவர் எப்படியாவது எனக்கு கிடைப்பார்ன்னு சொல்லி. ஆனால் ஆணைக்குழுன்ற விசாரணையின்படி என்னுடைய கணவர் எனக்கு கிடைக்க மாட்டார், அவையால் எந்த பிரயோசனம் இல்லை என்றதை நம்பிக்கையோட வீட்டுக்கு போகிறேன். உங்களோட கணவர் எங்க காண போனவர்? என்னுடைய கணவர் வட்டுவாக செல்வவன இடத்துல வச்சு இராணுவ தளம் அறிக்கப்பட்டு அறிவிச்சு கொண்டிருந்த வேல் வைத்திட்டு இருந்தாங்கள விசாரணை என்று சொல்லி இனி பாட சொல்லி நிற்க சொல்லி கணவர் அதில் நின்ற என்னுடைய கணவர் என்னுடைய கையிலேருந்து விடுவிச்சு போய் அதில் நின்றவர், பிள்ளைகளையும் விட்டுட்டு அதில் போய் நின்றவர். கடைசியில் இராணுவத்தின் இந்த அரசாங்க பஸ் சிபிபியில் தான் என்னுடைய கணவரை ஏற்றிட்டு போனது, ஃபாதராக்களோட ஏற்றி கொண்டு போனது. ஃபாதரோட பஸ்ஸில் ஏற்றி எல்லா இடத்த பஸ்ஸில் வரீங்க. எங்கள் கண்ணுக்கு முன்னுக்கே என்னுடைய கணவரை ஏற்றி கொண்டு ஓமந்த பக்கம் தான் போனவே. எங்கேயோ ஒரு இடத்துல என்னுடைய கணவர் இருக்கிறார். நிறைய இடங்களில் என்னுடைய கணவருடைய பேர் ஒட்டப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். ஒட்டப்பட்டிருந்தது பூஷாலே டிஏடி பிராஞ்சன்னு சொல்லி பூஷான்னு சொல்லி ரெண்டு இடத்துல ஒட்டப்பட்டிருந்தது. ரெண்டு இடத்துக்கும் போய் அலைஞ்ச நான் அவருடைய பேர் இல்லை. இங்கே ஐசிஆர்சியில பதிவின் மூலம் நீங்கள் இங்கே வந்தால் தான் கூட காட்டப்படும்னு சொல்லி அனுப்பிட்டேன். உலக நாடுகளால ஐநா சபையாலையோ இதாலேயோ எங்களுக்கு இப்படி காணாமல் போனவர்களுக்கு ஒரு தீர்மானம் எடுத்து அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய விசாரணை ஒன்று நடந்தால் நல்லதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன்.